பை லேண்ட் தே ஆர் நாட் மேக்கிங் இட் எனி மோர். மார்க் ட்வெயின்ன்றவர் இது ரொம்ப வருஷம் முன்னாடி சொன்னார், அண்ட் இது வந்து இனி கூட அது ட்ரூவாக இருக்குது. ஏன்னா லேண்ட் வந்து இன்னும் யாருமே செய்யலை, இருக்கிறது தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் பிளாட் வாங்கணும், சொந்தமாக ஒரு லேண்ட் வாங்கணும், லேண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி பிளாட் வாங்கிட்டு வீடு கட்டலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்ன, என்ன பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும், இதில் இதோட என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். Hi guys, this is Yasir Rahman here, Chennai Realtor, Chennai's first real estate YouTube channel by a Realtor. First time in the channel la paakringa, in the channel la namba real estate news, real estate discussions idellam pesiitt irupom, tips tricks ellame pannuvom. So real estate la ungalku kandipa interest irundha indha channel la follow pannunga. Indha video paakringa na definitely neenga vandu or plot la invest pannala illadi plot la sondama veedu kattalam appdinu nenchittu irupinga. Indha video paakra munadi na munadi or video pannirken, mela link la vandu description koduthirken. 5 questions to ask yourself before investing in any க்ரோப் ஆகுனது, நீங்கள் வளர்ந்தது ஏரியா, பேரண்ட்ஸோட வீடு, இப்போ தங்குற நீங்கள் தங்குற இடம், உங்களோட இன்லாஸோட வீடு, ப்ளஸ் நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸ், ஒய்ஃப் வேலை செய்கிற ஆஃபீஸ், பசங்க வேலை போகிற ஸ்கூலு, இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன், ஒரு பர்டிகுலர் ஜியோகிராஃபியில் இருக்கும். ஏன்னா ஹியூமன் பீங்ஸ் அந்த ஒரு நேச்சரில் தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிமிலரான ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு பிளாட்டை நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீடு வந்து மேடவாக்கம், உங்கள் அப்பா அம்மா கூட மேடவாக்கம் தான், உங்கள் மாமனார் மாமியார் பள்ளிக்கரணையில் இருக்காங்க, உங்கள் ஆஃபீஸ் சோழிங்கநல்லூர், உங்கள் ஒய்ஃபோட ஆஃபீஸ் ஈசிஆரில் இருக்குது, பையனோட ஸ்கூல் வந்து ஓஎம்ஆர் ஈசிஆருக்கு நடுவில் இருக்குன்னா, நீங்கள் போயிட்டு பொன்னேரியிலையோ கும்டி புண்டியிலோ பிளாட் வாங்குறது வந்து டசன்ட் மேக் எனி சென்ஸ். நீங்கள் எங்கே பார்க்கணும்னா கண்டிப்பாக ஓஎம்ஆர் ஈசிஆர், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதே ரோட்டில் இருக்குது, அதே லைனில் இருக்குது, உங்களுக்கு வந்து போகிறது ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஒரு டிஸ்கனெக்ட் இருக்காது. ஸோ லொக்கேஷன் பார்த்துட்டு சொந்த யூஸுக்கு பிளாட் வாங்கும்போது லொக்கேஷன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா சைஸுங்க, சொந்தமாக வீடு வாங்கி நீங்கள் பிளாட் வாங்கி வீடு கட்ட போகிறீங்கன்னா சைஸ் டஸ் நாட் மேட்டர். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வாங்குங்க. பட் முடியலையா, ஸ்ட்ரெச் பண்ண முடியலையா, உங்களுக்கு பிளாட்டுக்கு ஒரு லிமிட்டடான பட்ஜெட் இருக்கா, ஈவன் ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டில் ஒரு அழகாக நீங்கள் ஒரு 2-2.5 பெட்ரூம் வீடு கட்டலாம். இன்ஃபேக்ட் என்னோட சொந்த பார்ட்டியோட வீடு வந்து பெங்களூரில் இருக்குது, 850 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக 5 பெட்ரூம் வீடு கட்டி வச்சிருக்காங்க. பெஸ்ட் பிளான்ட் ஹவுசஸ் நான் பார்த்த வரைக்கும். ஒரு நாள் முடிஞ்சா இந்த லாக்டவுன்லாம் முடிச்சப்பறமா நான் பெங்களூர் போகும்போது அந்த வீடோட வீடியோ கூட எடுத்து போடுறேன், எல்லாருக்கும் பார்த்தா புரியும் எப்படி எல்லாம் கட்டலான்னு. ஸோ சைஸ் பற்றி கவலை இல்லைங்க, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்லேயும் நல்ல ஒரு 2-2.5 பெட்ரூம் கட்டிக்கலாம். ஒரு 800-900 ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கினீங்கன்னா நல்லா அழகாக ஒரு 3-3.5 பெட்ரூம் கூட அதில் கட்டிக்கலாம் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு மாதிரி. கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும், அடுத்த வீடியோவில் அது சொல்லுவேன். பட் சொந்தமாக வாங்கும்போது ப்ளீஸ் இமீடியட்டாக உங்களால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுதோ அது பிளாட் அந்த சைஸில் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த மூணாவது என்னன்னா டாக்குமெண்டேஷனுங்க, ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இந்த லேண்ட் ரெகுலரைசேஷன், பிளாட் ரெகுலரைசேஷன் பிரச்சனை ஒரு 2.5-3 இயர்ஸ் பேக் வர்றதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க இது பற்றி நிறைய இருக்குது பேசுறதுக்கு. பட் டெஃபினெட்லி நீங்கள் புதுசாக வாங்கும்போது ப்ளீஸ் கோ அண்ட் லுக் அட் இட். அதோட வந்து சிட்டி லிமிட்ஸ்லேருந்து தான் சிஎம்டி அப்ரூவல் இருக்கணும், இல்லாட்டி டிடிசிபி அப்ரூவல் கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் இந்த வில்லேஜ் அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல்லாம் ப்ளீஸ் நம்பாதீங்க. ஒரு ஏரியாவில் போயிட்டு பார்ப்பீங்க, மேபி அதில் வந்து ஏற்கனவே ஒரு 10-15-20 வீடு இருக்கும், பட் அதை வச்சு நீங்கள் வந்து நானும் வீடு கட்டலாம் நம்பிக்காதீங்க. டாக்குமெண்ட்டை பார்க்காம எதுவுமே வாங்காதீங்க. உங்களுக்கு புரியலையா தெரியலையா, ப்ளீஸ் உங்கள் கூட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ஒரு ரியாலிட்டரை கொண்டு போங்க. தே வில் கைட் யூ அண்ட் ஹெல்ப் யூ பை, அண்ட் ஆல்சோ டெஃபினெட்லி கன்சல்ட் அ லாயர். ஏன்னா இதில் நிறைய ரூல் சேஞ்சஸ் வந்துருக்கு லாஸ்ட் 2.5-3 இயர்ஸில். நம்மளுக்கே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கே வந்து ஃபாலோ பண்ணி ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆஸ் அ பயர் நீங்கள் வந்து இன்னும் காஷியஸாக இருக்கணும் இந்த விஷயத்தில். ப்ளீஸ் லேண்ட் டைப் என்ன இருக்குதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க வாங்குற முன்னாடி. ஒரு 3 வாரம் முன்னாடி கூட என்னோட என்ஆர்ஐ கிளைண்ட் வந்தார், ஒரு 8-10 மந்த்ஸ் பேக் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டார். போன வாட்டி இந்தியா வரும்போது என்கிட்ட சொல்லாமல் வாங்கிட்டார், அவர் யாரோ தெரிஞ்சவங்க சொன்னனால. ஒரு 4.5 கிரவுண்ட்ஸுக்கு ஒரு பிளாட் வாங்கினார். ஆனால் பார்த்தா அந்த பிளாட் ப்ரொமோட்டர் என்ன பண்ணியிருக்காருனா, அவருக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படியே பிரிச்சுட்டு 4.5 கிரவுண்டாக கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து அவருக்கு அதில் எதுவுமே பெர்மிஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வீடு கட்டலான்னு பார்த்தாரு, அது கூட முடிய மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்கக்கூடாது. இதில் வந்து நான் ரெசிடென்ஷியலாக வீடு கட்டலாமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அப்புறமா தான் அந்த பிளாட்டையும் வாங்க
வாங்கணும். ஏன்னா நாட் எவ்ரிபடி இஸ் எத்திக்கல். சில பேர் வந்து அன்ஃபேராக இருக்காங்க, அன்ஜஸ்டாக இருக்காங்க, பணத்துக்காகவே என்ன வேணாலும் அவங்க பிரச்சனைலேருந்து மீறி வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல் வென் யூஆர் பையிங் சம்திங் லைக் திஸ். எஃப்எஸ்ஐன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கினீங்கன்னா அதில் எவ்வளோ பில்டிங் கட்டலாம்னு சொல்லி. இப்போ சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் பிளாட்ஸில் 0.8 அப் டு 2 FSI வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஏரியாஸ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிளாட் வாங்குற முன்னாடி அதில் என்ன எஃப்எஸ்ஐ கிடைக்கும், என்னால் எவ்வளோ செட்பேக் விடணும் அந்த ஏரியாவில் நான் கட்டணா, இல்லாட்டி இங்கே வால் டு வால் கட்டலாமா, நீங்கள் இடம் விட்டு கட்டிட்டு உங்கள் பக்கத்து வீட்டில் வந்து வால் டு வால் கட்டுற மாதிரி பெர்மிஷன் இருந்ததுன்னா உங்கள் செவர் ஒட்டுற மாதிரி அவங்க கட்டிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடு இருக்கணும் ஃபியூச்சரில் நல்லா இல்லைனா நல்லா இருக்காது அது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு எஃப்எஸ்ஐ என்னன்னு செக் பண்ணுங்கள், அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டே செக் பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த பிளாட் ப்ரமோட்டர்ட்டே செக் பண்ணிக்கலாம். அவங்க சொல்லி கொடுப்பாங்க, ப்ளஸ் நீங்களும் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்லி ஆஃப்டர் தட் யூ ஷுட் பை. அடுத்தது பார்க்குறது வந்து அந்த கம்யூனிட்டிங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வாங்க போகிறீங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் தான் நீங்கள் போய்ட்டு பிளாட்டை வாங்குவீங்க. அந்த பிளாட்டில் ஏற்கனவே நிறைய பிளாட் சோல்ட் ஆயிருக்கா, வாங்கினவங்க ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒரு ஏரியாவில் இஃப் பீப்புள் கம் டு ஸ்டே அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீடு கட்டி அங்கே தங்குறதுக்கு, ரா மெட்டீரியல் சப்ளை. அண்ட் ஆல்சோ என்னன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் என்னால் அம்யூனிட்டிஸ் இருக்குது, ட்ரைனேஜ் இருக்கா, ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கா, இல்லாட்டி அட்லீஸ்ட் ப்ரொவிஷன் இருக்கா, ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் போட்டிருக்காங்களா, ரோட்ஸ் போட்டிருக்காங்களா, ரோட்ஸ் போட்டு ரே பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பேசிக்கான விஷயம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வீடு கட்டி அங்கே தங்க போகிறீங்க, மேபி இஃப் நாட் இன் 6 months or 2 years கண்டிப்பாக வர டைமில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆல்சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியில் வந்து என்னெல்லாம் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, உங்களோட பஸ் ஸ்டாப்போ ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனோ எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அங்கே வண்டி வந்து போதா, அந்த ஹைவேயில் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள். ஏன்னா யூஆர் கோயிங் டு ஸ்டே தேர். தங்கும் போது ரொம்ப தூரமாக போயிட்டு ஏதோ ஒரு கனெக்ஷன் இல்லாமல் ஒரு பிளாட், எனக்கும் ஒரு பிளாட் வேணும் அதுக்கு அந்த பர்பஸ்க்காக, கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே இருந்தால் மட்டும்தான் வாங்குங்க. ஏன்னா இட் வில் ஹெல்ப் யூ இன் த ஃபியூச்சர். உங்கள் லைஃபும் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு ட்ரபுள் ஃப்ரீயாக இருக்கும் இந்த எல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா. இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க இதை பற்றி. டைட்டிலை பார்த்துக்கணும், இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் செக் பண்ணிக்கணும், டாக்குமெண்டேஷன் நிறைய இருக்குது. ஸோ ப்ளீஸ் கோ டு அ லாயர், அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாமே பார்த்துட்டு சின்ன ஃபீஸ் தான் வாங்குவாங்க அவங்க கூட, அவங்கள்ட்ட எல்லாமே கன்சல்ட் பண்ணி அப்புறமா தான் வாங்குங்க. என்னோட அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்வேன், அதில் ஐம் கோயிங் இன் டு லிட்டில் மோர் டீட்டெயில். ஸோ உங்களுக்கு பிளாட் ஓன் யூஸ்க்கு வாங்கினா கூட கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கூட பாருங்கள். ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் இருக்கும், ஒரு பிளாட் என்ன பார்க்கணும், எப்படி எல்லாம் இருக்குது, என்னெல்லாம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சு வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த வீடியோவை. இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் ப்ரெஸ் த லைக் பட்டன் அண்ட் ஐ வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.